ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏழு பதினொன்று 2021 பிலவ வருடம் ஐப்பசி மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை இரவு 8:51 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் அனுஷம். அதிகாலை 3:38 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை. மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7 விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களுடைய வாழ்த்து பெற்றவங்களுடைய வாழ்த்தும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை ஆரம்பிக்குது. அதாவது பெற்றவங்களுடைய வாழ்த்து அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு எல்லா நாளும் இருந்துகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் மனசார ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாழ்த்து இன்றைய நாளில் ஆரம்பிக்குது. அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட அக்கம் பக்கம் உள்ளவங்ககிட்ட வந்து ஒரு ஆதாயம் கிடைக்கிறது, மற்றவங்ககிட்ட வந்து உங்களை பற்றியான மதிப்பு மிகுதி ஆகிறது, மற்றவங்க மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நாள் முழுவதும் நடக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லெண்ணையும் நவ தானிய தோசையும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால் முனீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VN. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நட்புகளும் நன்மையான ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாளில் ஆரம்பிக்குது. சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால, சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய கணபதியின் நாமத்தை சொல்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விகட கணபதி. அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SI. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது உங்களுடைய அடி மனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும். பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட வழக்குகள் சாதகமாகும். அதே சமயத்தில் வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முக்கணமும் எக்கணமும் நற்காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 அம்மன். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VW. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தில் வரவுகள் மிகுதியாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பிக்குது. உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதில் வந்து வருமானமும் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வருமானத்துக்கு மேலே உங்களுக்கான வெகுமானங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சாதாரணமாக மாணவர்களுக்கு கூட வந்து அடுத்தவங்களுடைய அட்வைஸ் இல்லாமலேயே தன்னுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண் பிள்ளையாருக்கு மறிக்கொழுந்து சாத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சத்துரு ஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியும் லாப ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும், சரிந்த தொழில் கூட வளர்ந்து வரும். கடந்த காலங்களில் இழந்த செல்வமோ இழந்த கௌரவமோ திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெள்ளி பிள்ளையாருக்கு நெல்லி கனி படைத்து வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்காளியம்மன். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TP.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெற்ற பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. எடுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். குருபவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொழுக்கட்டையும் சுண்டலும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமாட்சி. அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SG. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூமி மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. அடி மனசில் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு கையில் காசு வச்சுக்கிட்டு பூமி வாங்க முடியாமல் தடை ஏற்பட்டுருந்துன்னுவீங்களே, அந்த தடைகள் விலகி நல்லதொரு பூமி அமையக்கூடிய யோகமான வாகனம் அமையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. வரவுகளும் வாகனமும் அமையக்கூடிய இன்றைய நாளில் சிவனுக்கு சிவராத்திரியும் அம்பாளுக்கு நவராத்திரியும் உகந்தது என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேட்டுப்பாளையம் பத்திரகாளி அம்மன். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SV. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான வாய்ப்புகள் அமையக்கூடிய பெருமையான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் சாதகமாக இருக்குது. ஆடம்பரத்துக்கு அதிபதி சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளும் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். பூமி சம்மந்தப்பட்ட வகையில் யோகங்கள் அதிகரிக்கும். ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வரவுகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அபத்தத்தையும் சீர்திருத்தத்தையும் அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காட்டேரி முனுசாமி. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SK. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணிய காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் இன்றைய நல்ல கண்ணியமாகவே அமையும். அதே சமயத்தில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதன் காரணமாக வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் வணங்கி போவதை விட இணங்கி போவது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெருதிலிங்கம். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CJ. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன மாற்றங்கள் அமையக்கூடிய வரவுகள் மிகுதியாகக்கூடிய அருமையான நாள். அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் உத்தியோக ரீதியான வகையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு மிகுதியாகக்கூடிய இன்றைய நாளில் உண்மையான ஆன்மீகத்தை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மும்மாரி முத்தாலம்மன். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IL. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குதூகலமும் குடும்ப ஒற்றுமையும் மிகுதியாகக்கூடிய அருமையான நாள். பொறுமை என்ற மூன்றெழுத்தால் பொறாமையை விரட்டியடிக்கக்கூடிய நாளாகவும், சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். சப்தம ஸ்தானாதிபதி மூலமாக சப்தமில்லாத வெற்றியை சந்திக்கக்கூடிய இன்றைய நாளில் குருகுல பெருமைகளை கூர்ந்து கவனிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள வடிவு அம்மன். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ML. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். 7 இடத்து அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவங்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். லாபஸ்தான அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திடமான ஸ்திரமான அதாவது நிரந்தரமான வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதங்கள் மிகுந்த இன்றைய நாளில் இணையில்லா முயற்சிக்கு தடையில்லா வெற்றி என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சியம்மன். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AL. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான தினப்பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செஞ்சு முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, மந்திரத்தை சொல்லி அதாவது எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க,
எண்கடிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க. வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க. கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க. திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே.ராம்.